வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போவது காந்தி கிராமம் பல்கலைக்கழகமானது பல லட்சம் பேருக்கு கல்வி பயிற்றுவித்து இன்றும் கல்வி சேவையை தொடர்கிறது. இதை தொடங்கிய புரட்சி பெண் சவுந்தரத்தின் வாழ்க்கை வரலாற்றை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். 1904 August 18 புகழ்பெற்ற டிவிஎஸ் குழுமத்தின் டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்காருக்கு மகளாக திருநெல்வேலியில் பிறந்தார் சவுந்தரம். இவருக்கு இளம் வயதிலேயே தனது உறவினரும் மருத்துவருமான சவுந்தரராஜனுடன் 1918 திருமணம் நடைபெற்றது. அந்த காலத்தில் பிளேக் என்னும் கொள்ளை நோய் தாக்கி மக்கள் பலரும் கூட்டம் கூட்டமாக மடிந்தனர். சவுந்தரராஜன் தனது உயிரை துச்சமென மதித்து அவர்களுக்கு சிகிச்சை அளித்தார். அதே பிளேக் நோய் அவரையும் தாக்கியது. மரணப்படுக்கையில் விழுந்தார். செய்வதறியாது திகைத்த சவுந்தரராஜன் 14 தனது மனைவி சவுந்தரத்தை அழைத்தார். தொடர்ந்து நீ படிக்க வேண்டும், எந்த காரணம் முன்னிட்டும் கல்வி கற்பதை நிறுத்திராத, மருத்துவ படிப்பை படித்து முடித்து மக்கள் சேவையில் ஈடுபட வேண்டும் என்றார். அதோடு நிறுத்தவில்லை, எனக்கு ஏதேனும் நேர்ந்துவிட்டால் என்னை மறந்துவிட்டு வேறொரு திருமணம் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். பின்னர் அவர் 1925 இயற்கை எய்தினார். இளம் வயதிலேயே கணவரை பறிக்கொடுத்த சவுந்தரத்துக்கு கல்வியை தொடர வசதியும் வாய்ப்பும் அமைத்து தந்தது குடும்பம். தில்லி லேடி ஹார்டிவ் மருத்துவக் கல்லூரியில் அடியெடுத்து வைத்தார் சவுந்தரம். அங்குதான் காந்தியடிகளின் மருத்துவர் சுசிலா நையரின் அறிமுகம் கிடைத்தது. காந்தியை சந்தித்தார் சவுந்தரம். சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்க எண்ணிய சவுந்தரத்தை தடுத்து நிறுத்தினார் காந்தி. முதலில் மருத்துவ படிப்பை படித்து முடி, பிறகு இங்கு வா என்றார். லேடி ஹார்டிங் கல்லூரியின் தங்கப்பதக்கத்தை வென்ற சவுந்தரம் சென்னை பல்கலைக்கழகத்தில் மகளிர் நோய் மகப்பேறியல் பட்டமும் பெற்றார். 1936 தனது 32 மருத்துவ படிப்பை முடித்தார். பின்னர் காந்தியின் சேவாகிராம் ஆசிரமத்துக்கு சென்றார். அங்கு சவுந்தரம் காதி உடுத்தவும் நூல் நூற்கவும் கற்றுக்கொண்டார். இங்குதான் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரரான G.Ramachandranஐ சந்தித்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பினர். ராமச்சந்திரன் 35 மேல்தான் திருமணம் செய்து கொள்வதாக காந்தியிடம் ஏற்கனவே பிரமாண பத்திரம் எழுதி கையெழுத்தும் இட்டு தந்திருந்தார். அதுவரை இருவரும் காத்திருந்தனர். திருமணம் செய்து கொள்ளும் தங்கள் எண்ணத்தை காந்தியிடம் இருவரும் தெரிவித்தனர். காந்தியும் ராஜாஜியும் மறுமணத்திற்கு சுந்தரம் ஐயங்காரிடம் அனுமதி கோரினர். சுந்தரம் ஐயங்கார் திட்டவட்டமாக முடியாது என்று மறுத்துவிட்டார். ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்க கூடாது, கடித போக்குவரத்து கூடாது என கடுமையான விதிகளை விதித்து ஓராண்டு முடித்ததும் காதல் இருந்தால் உங்கள் திருமணத்தை எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நடத்தி வைக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினார் காந்தி. ஓராண்டு கழிந்தது. இருவரும் காந்தியை சந்திக்க அவர்களின் மன உறுதியை புரிந்து கொண்டார் காந்தி. 1940 நவம்பர் 2 ராஜேந்திர பிரசாத் உள்ளிட்ட பல காங்கிரஸ் தலைவர்கள் முன்னணியில் சேவாகிராமில் உள்ள காந்தி ஆசிரமத்தில் எளிமையாக திருமணம் செய்து வைத்தார் காந்தி. கஸ்தூரிபா காந்தி நூற்ற கதர் சேலையை சவுந்தரத்துக்கு பரிசளிக்க அதையே உடுத்தி கொண்டு திருமண ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். விதவை மறுமணம், ஜாதி மறுப்பு, வெவ்வேறு மொழி பின்புலம், பெற்றோர் சம்மதமின்றி திருமணம் என்ற இந்த திருமணம் அன்றைய காலகட்டத்தில் பெரும் புரட்சியாக பார்க்கப்பட்டது. 1942 சவுந்தரம் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது கேரளத்தில் சுற்றுப்பயணம் செய்தார். இவரது நடவடிக்கையை காரணம் காட்டி திருவிதாங்கூர் சமஸ்தானம் வெளியேற்றியது. 1943 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியுடன் இணைந்து சவுந்தரம் சமூக பணிகளை மேற்கொண்டார். அன்னை கிராமிய மருத்துவ பணி என்ற பெயரில் இலவச மருத்துவ உதவிகளை மேற்கொண்டார். காந்தி தொடங்கிய கஸ்தூரிபா அறக்கட்டளையின் தென்னிந்திய நிர்வாகிகளாக பணியாற்றினர் தம்பதியினர். எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத பின்தங்கிய கிராமங்களில் தற்சார்பு கொண்ட காந்தி கிராமங்களை நாடு முழுவதும் தொடங்க வேண்டும் என்ற காந்தியின் கனவை நினைவாக்க எண்ணிய சவுந்தரமும் ராமச்சந்திரனும் திண்டுக்கல்லை அடுத்த சின்னாளம்பட்டி கிராமத்தை ஒட்டி 1947 August 7 காந்தி கிராமம் ஒன்றை நிறுவினர். 2 அன்று ஆரம்பிக்கப்பட்ட காந்தி கிராமம் இன்று 350 செயல்பட்டு வருகிறது. முழுக்க முழுக்க தங்கள் பணிகளை தாங்களே செய்ய இங்கு வந்த தன்னார்வலர்கள் பணிக்கப்பட்டனர். கஸ்தூரிபா இலவச மருத்துவமனை மூலம் ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ உதவி செய்தார் சவுந்தரம். ஆரோக்கிய சேவகர் என்று அழைக்கப்பட்ட தன்னார்வ பெண்களுக்கு அடிப்படை மருத்துவம் சொல்லித்தரப்பட்டு அவர்கள் கிராமப்புற பெண்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை செய்ய வழிவகை செய்யப்பட்டது. பள்ளிகள் இல்லாத பகுதிகளில் ஆசிரியர்களாகவும் மருத்துவர்கள் இல்லாத பகுதிகளில் செவிலியர்களாகவும் வன்முறைகள் வெடித்த இடங்களில் சமூக நல்லிணக்கத்துக்கு போராடும் கள போராளிகளாகவும் இந்த ஆரோக்கிய சேவகர்கள் பணியாற்றினர். ஆரம்ப பள்ளியாக தொடங்கப்பட்ட காந்தி கிராம பள்ளி கல்லூரியாக வளர்ந்து 1976 காந்தி கிராம நிகர்நிலை பல்கலைக்கழகமாக பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைந்தது. 1952-57 நடைபெற்ற தேர்தலில் ஆத்தூர் வேடச்சத்தூர் தொகுதிகளில்
சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சவுந்தரம். பெண்களின் திருமண வயது 18 உயர்த்தும் சட்டமுன் வடிவை கொண்டு வந்து அதை நிறைவேற்றினார். 1962 நடைபெற்ற தேர்தலில் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சவுந்தரத்தின் நேர்மையும் திறமையும் மக்கள் தேசப்பாங்கும் கவனித்த ஜவஹர்லால் நேரு கல்வித்துறை துணை அமைச்சராக நியமித்தார். தமிழகத்தை சேர்ந்த பெண் ஒருவர் மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்தது அதுவே முதல் முறை. தொடக்க கல்வியை நாடு முழுவதும் இலவசமாக்கிய பெருமையும் சவுந்தரத்தையே சேரும். நாட்டு நலப்படி திட்டத்தை பள்ளிகள் கல்லூரிகளுக்கு கொண்டு வந்ததும் இவரது முக்கிய பங்களிப்பு தான். இதற்காக பத்மபூஷன் பட்டமும் பெற்றார். 1967 நடைபெற்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியில் தோல்வியை சந்தித்தார் சவுந்தரம். அதன் பின்னர் அரசியலில் இருந்து விலகியவர் முழு நேர சமூக நல பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். 1984 அக்டோபர் 21 மறைவுற்றார். ஆனாலும் அவரது பெயரை இன்னமும் சொல்லியபடி கம்பீரமாக நிற்கிறது காந்தி கிராமம். என்ன மக்களே, சவுந்தரம் அவர்களோட வாழ்க்கை வரலாறை பத்தி இந்த வீடியோல கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.